ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட் தான் பறக்கிட்டுருக்கோம். வாங்க எங்கே சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து நாங்கள் வந்து கோவா போக போகிறோம். அதுக்காண்டு இப்போ போயிட்டுருக்கோம். மார்னிங்கே பறக்கட்டும், ரூம் பேக்கெட் பண்ணிவிட்டு. இங்கே மேரேஜுக்கு வந்துருந்தவங்க எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். ஒருத்தவங்க எங்களுக்கு மொதனா போனாங்க, இன்னொருத்தவங்க நாங்கள் வரணிக்கு வந்தாங்க, இன்னொங்க ஜோன் மரானா பிறப்புறாங்க. அந்த மாதிரிலாம் டிக்கெட் வந்து தனித்தனியாக புக் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் அவங்க அரேஞ்ச்மெண்ட்டு தான், எங்கேது எதுவுமே இல்லை. அதனால் போகிறப்பையும் தனித்தனியாக கொஞ்சம் போக வேண்டியதாக போச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க. ஏர்லி மார்னிங் தான், ஆனால் டிராஃபிக் அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் தான் மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் மழை இருந்ததுனால பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு கிலோமீட்டர். நாங்கள் வந்து கேப் புக் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம், அது எஃப்எம் பாடிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. உள்ளே போகணும், போனப்போ செக்கிங்லாம் பண்ணுவாங்க. போர்டிங் பாஸ் வர வாங்கணும். சரி, உள்ளே போய் இறங்கிக்கலாம், ஈஸியாக இருந்துச்சு. உள்ளே எவ்வளோ தூரம் கார் போக விட்றாங்களோ அவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா லக்கேஜ் எல்லாம் இறக்க வேண்டியது இருந்துச்சு. எந்த அளவுக்கு உள்ளே விட்றாங்க நிப்பாட்டணும் அந்தளவுக்கு போக சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வர வரும். பொண்ணோட பேரண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி போய். ஆனால் தனித்தனியாக போனதுனால ஒரு ஒருத்தர் ஜாயின் பண்ணி போக முடியல. அது செப்பரேட்டாக போனால் அவர் ஃபஸ்ட்டே போயிட்டார். அவங்க வேறு இடத்துலேருந்து வந்தாங்க சென்னையிலேருந்து. நாங்கள் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலேருந்து தாங்க போனோம். அதனால் டைமிங் வேறு வேறு ஆயிடுச்சு. அவங்க எங்களுக்கு முன்னாடி போயிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் போகிறது லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பிளேட் போட்ட டயத்துக்கு முன்னாடி போயிட்டோம். நாங்கள் ஒன்றா போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் லக்கேஜாக ஷேர் பண்ணி வச்சு ஒரு இடத்துல எல்லாம் ஒரு கேங்காக போயிருக்கலாம். அவங்க வீட்டிலேருந்து வந்தாங்க பேரண்ட்ஸில், பொண்ணுற பேரண்ட்ஸு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். இன்னும் கொஞ்சம் தாங்க உள்ளே போயிடலாம். போகிற ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா. ஏர்போர்ட்டில் ஒரு ரெண்டு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கட்டும். இந்த பிக்சரில் எல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி. கொஞ்சம் கார் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. இந்த வந்துச்சு பாருங்கள். இப்போ இறக்கி விட்டுருவாங்க கீழே. இறந்த உடனே அங்கேயே செக் பண்ணுறாங்க. ஃபேஸ் கவரிங்லாம் பண்ணி தான் போகணும். எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க அங்கே வெளியவும். ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க, நம்ம ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. என்னெல்லாம் வந்து ஃபேஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. ரிமூவ் பண்ணி செக் பண்ணிட்டு தான் விட்டாங்க, மாஸ்க் ரிமூவ் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு. இறங்கி செக் பண்ணி எங்களை விட்டாங்க, உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கெல்லாம் உள்ளே செக் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகிறது, லிக்விட் ஐட்டம், வேறு ஏதாவது சிசரு, நைஃப் இந்த மாதிரி எடுத்து போகிறோமோ பார்ப்பாங்க. அந்த செக்கிங்லாம் முடிஞ்சு மேலே வெயிட் பண்ணிக்கிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துட்டுருந்துச்சு. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போவாங்க, அதுக்காண்டி பஸ் வந்துருச்சு. தூத்துக்குடி ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்கு வந்து சீட் மாஸ்க்கு மாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு பாருங்க. கண்ணு மங்களத்தையும் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து என்ன தூத்துக்குடிக்கு போகிறவங்களாம் போனாங்க. இப்போ வந்து எங்கள் பிளேட் வர்றதுக்காண்டி வந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்து அந்த சீட் மாஸ்க் போட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க. உட்காந்துட்டு சரி வீடியோ எடுப்போம் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆளுக்கு பார்க்கல, அப்படியே எடுத்துகிட்டு நான் டக்கு டக்குண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ஏற்றோம் எல்லாம். அந்த கேமரா கையில் கீழே வச்சு பிடிச்சி போயிட்டு இருந்தேன், கவர் மூடி வச்சுருந்தேன் தெரில. சரி, இது வந்து அனிதாவங்க பேரண்ட்ஸ் வந்து உட்காந்துட்டாங்க வந்து ஏறி. அவங்க பாட்டி அவங்களாம் கூட வந்துருந்தாங்க. எங்களுக்கு இன்னும் பேக்கில் இருந்துச்சு சீட்டு, நாங்கள் போயிட்டு இருந்தோம். பெரிய பிளேட்டு தாங்க பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிளேட்டு சொல்லிவிட்டு. அது மூணு சீட் போட்டிருந்தாங்க. யார் யார் சென்டரில் வராங்களோ
அவங்களுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் கோட்டுமே அப்ரான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூஸ் அண்ட் த்ரோ எப்படி சீட் மாஸ்க் போடுற அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அது சென்ட்ரல் சீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும், அது ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கவங்களுக்கு வந்து சீட் மாஸ்க்கு சானிடைசர் மாஸ்க் இது மூணும் கொடுத்துருந்தாங்க. இந்த இப்போ எங்கள் சீட்டில் வேறு உட்காந்துருந்தாங்க, இப்போ வந்து சொன்ன எழுந்துட்டாங்க. எனக்கு விண்டோ சீட்டு தான் கிடச்சிச்சு. இந்த சென்ட்ரலில் கொஞ்சம் போட்டிருக்காங்க பார்த்தீங்க வீட்டு கலரில். சென்ட்ரல் சீட்டுக்காரங்க தான் சேஃப்டி காண்டியாது, ஏன்னா ஒரு சீட் காலியாக விட சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதனால் சென்ட்ரல் சீட்டுக்கு அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் இடத்துல உட்காந்துச்சுங்க, எங்கள் ஹஸ்பண்ட் உட்கார ஸ்டேஞ்சு மூவ் பண்ணி அங்கிட்டு வந்து பார்த்துட்டு இருந்தார். அந்த சீட் மாஸ்க் கூட அவ்வளோ கண் தெரியல பார்க்குறதுக்கு, ஒரே இருட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் மங்கல் பிளட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ஜின் பக்கத்தில் உட்காந்து எனக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த விங்ஸ் எல்லாம் இருக்கும்போது தெரியும், சவுண்டு வர கொஞ்சம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த நாங்கள் கொஞ்சம் மழையாக இருந்தனால வந்து கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு பார்க்குறது, ஒயிட் ஒயிட்டாக விண்டோவில். இப்போ நான் ஃபேஸ் மாஸ்க்கில் அவுத்துட்டு நான் வீடியோவில் முகத்தை கட்டிகிட்டு இருந்தேன். முன்னாடி சீட்லாம் பாருங்கள், அதை கேமரா வச்சு தான் காட்டியிருந்தேன், ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தனா பெல்ட்டு எப்படி போடுறது வைக்கிறதுன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனை வந்து இயர்ஃபோன் மோடில் போடுங்க சொல்லுவாங்க, ஃபோனை ஆன் பண்ணி வைக்காதீங்க சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் கேம் விளாண்டுட்டு ஃபோன் நோண்டிட்டு இருப்பாங்க. ஏறினோடனே அவங்க நம்மளுக்கு அதே சொல்கிறது ஏறினோடனே. நெக்ஸ்ட் வந்து பிளேட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம எப்படி இது நம்மளை பாதுகாத்து சேஃப்டி பண்ண சொல்லி பார்சூட் ஜம்ப் பண்ணுற பார்த்தீங்களா, அதை எப்படி சொல்லி கிளாஸ் எடுப்பாங்க. மேலே இருக்குது இதை நீங்கள் எப்படி எடுத்து யூஸ் பண்ணு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. வந்து பாருங்கள் மழை நாள் விண்டோவில் எடுக்கிறப்ப பாருங்கள் புள்ளி புள்ளியாக இருக்குது, நல்லா மழையாக இருந்துச்சு. நாங்கள் போட்டாயம் தெரியாது, கொஞ்சம் சேக்காகிற மாதிரி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்சிட்ருக்கப்போ சேர்க்காம டேக் அப் ஆகிறப்ப பயங்கர ஸ்பீடாக மேலே போகும் சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணிட்டுருந்தோம், அது மாதிரி சரி கீழே என்னென்ன தெரியும் சொல்லிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். மழை நின்றப்பறம் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுங்க, அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், 1 மினிட் வீடியோவில் அதில் போட்டிருந்தேன். கிளியராக இருந்துச்சு மழை நின்றப்பறம் எடுத்த வீடியோ அது. டைம் இல்லாமல் எடிட் பண்ண முடியாது, அந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். இப்போ டேக் அப் ஆகிற சவுண்ட் இருக்கேன் ஒரு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில். ஆமா எனக்கு என்ஜின் புறம் தெரியுது, இந்த
போட்டு இறங்கிட்டு இருந்தேன், எப்படி இருந்துச்சு மறக்காம கம்மாஸ் தெரியப்படுத்த நெக்ஸ்ட் வீடியோக்குன்னு வெயிட் பண்ணுங்கள்.